செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் இந்தி மட்டுமே அலுவல் மொழியாக இருக்க வேண்டும் என ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 1976 அலுவல் மொழி விதிப்படி ஜிப்மரில் ஆங்கிலம் மற்றும் இந்தியில் ஆவணங்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் புதுச்சேரி ஜிப்மரின் இயக்குநர் நாகேஷ் அகர்வால் புதிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். அதில் பதிவேடுகள், பணியாளர்களின் புத்தகங்கள், சேவை கணக்குகள் ஆகியவை இனி முடிந்தவரை இந்தியில் மட்டுமே பராமரிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். அனைத்து துறை தலைவர்கள், பொறுப்பாளர்கள், ஊழியர்கள் இந்த விதியை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும், பொறுப்பு அதிகாரிகள் அதனை கண்காணிப்பாளர்கள் என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உதவி தேவைப்பட்டால் இந்தி பிரிவை அணுகலாம் என்றும் ராகேஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சி பொறுப்பேற்று நேற்றுண்டு ஓராண்டு நிறைவடைந்த நிலையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலையில் சிற்றுண்டி வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட 5 முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் வெளியிட்டார். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் பேசிய முதலமைச்சர், நகர மற்றும் கிராமங்களிலிருந்து காலையிலேயே பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் பெரும்பாலானோர் காலை உணவை உட்கொள்வதில்லை என தகவல் கிடைத்துள்ளதாக கூறினார். பள்ளிகள் மிக தொலைவில் இருப்பது மட்டுமின்றி மாணவர்களின் குடும்ப சூழலும் இதற்கு காரணமாக உள்ளது என்றார். முதற்கட்டமாக சில மாநகராட்சி நகராட்சிகளிலும் தொலைதூர கிராமங்களிலும் இத்திட்டம் தொடங்கப்பட உள்ளது. 1 முதல் 5 வரை பயிலக்கூடிய தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு அனைத்து பள்ளி நாட்களிலும் காலை வேளையில் சத்தான சிற்றுண்டி வழங்கப்படும். இதனை உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக வழங்குவோம். படிப்படியான அனைத்து பகுதிகளுக்கு இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும். ஊட்டச்சத்து குறைபாடில்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் 6 குழந்தைகளுக்கு பரந்துபட்ட மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். அதன் அடிப்படையில் மருத்துவ உதவி தேவைப்படும் குழந்தைகளுக்கு மருத்துவ உதவியும், ஊட்டச்சத்து தேவையான குழந்தைகளுக்கு சிறப்பு ஊட்டச்சத்து திட்டத்தையும் ஏற்படுத்த அரசு முடிவு செய்துள்ளதாக கூறினார். டெல்லியை போன்று தமிழ்நாடு முழுவதும் தகைசால் பள்ளிகள் உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். முதற்கட்டமாக 150 ரூபாய் செலவில் 25 மாநகராட்சி மற்றும் அரசு மேல்நிலைப் பள்ளிகள் தகைசால் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்படும் என கூறினார். குறிப்பிட்ட பள்ளிகளின் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் சீரமைக்கப்பட்டு நவீனமயமாக்கப்படும் என்றார். கலை, இலக்கியம், இசை, நடனம் மற்றும் கைவினை செயல்பாடுகள் என அனைத்து வசதிகளும் கொண்ட கட்டமைப்பு அந்த பள்ளிகளில் உருவாக்கப்படும் என தெரிவித்தார். சென்னை உள்ளிட்ட 21 மாநகராட்சிகள் மற்றும் 63 நகராட்சிகளில் 708 நகர்ப்புற மருத்துவ நிலையங்கள் புதியதாக அமைக்கப்படும் எனவும், இதற்காக 180 45 லட்சம் ரூபாய் செலவில் புதிய கட்டிடங்கள் கட்டப்படும் எனவும் அறிவித்தார். 708 புதிய நகர்ப்புற மருத்துவ நிலையங்களிலும் காலை 8 முதல் 11 வரையும், மாலை 4 முதல் 8 வரையிலும் இரு வேளைகளிலும் புறநோயாளிகள் சேவைகள் செயல்படுத்தப்படும். இந்த நிலையங்களில் ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு மருந்தாளுநர் மற்றும் உதவியாளர் ஆகிய பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். இந்த திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நகர்ப்புற மருத்துவ நிலையங்களிலும் காலையும் மாலையும் ஏழை எளியோருக்கு இலவச மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செஞ்சு 2030 அனைவருக்கும் நல்வாழ்வு எனும் இலக்கின தமிழ்நாடு எட்டும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம் தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் நடைமுறைக்கு வரும் என முதலமைச்சர் அறிவித்தார். இதன் மூலம் நீண்டகாலமாக நிறைவேற்றப்படாமல் உள்ள 10 திட்டங்களை சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆட்சியருக்கு பரிந்துரைக்க வேண்டும், அவற்றை தீர்க்க வரும் நிதியாண்டுகளில் நிதி ஒதுக்க முன்னுரிமை அளிக்கப்படும் என முதல்வர் உறுதியளித்தார். நேரடியாக தன்னுடைய கண்காணிப்பால் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்திற்கு நடப்பாண்டில் மட்டும் 1000 ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்தார். எனது குளத்தூர் தொகுதியாக இருந்தாலும் எதிர்கட்சி தலைவர் வரல, இருந்தாலும் அவருக்கு இங்க சொல்றேன், எதிர்கட்சி தலைவருடைய எடப்பாடி தொகுதியாக இருந்தாலும், எதிர்கட்சி துணைத் தலைவர் தொகுதி பெரியகுளம் தொகுதியாக இருந்தாலும், போடி தொகுதியாக இருந்தாலும், அனைத்து தொகுதிகளுக்கும் சமமாக நடத்தப்படக்கூடிய திட்டங்கள் தீட்டப்படும் என்று நான் உறுதியளிக்கிறேன். ஓராண்டு திமுக ஆட்சியில் 70 விழுக்காடு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார்.
மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கோவில் திருவிழாவில் ஆடு கோழி வழியிட்டு பிரியாணி சமைத்து வீடு வீடாக வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டம் அம்மாபட்டி கிராமத்தில் உள்ள சடச்சியம்மன் கோயில் மிகவும் பிரபலமான கோயில். நேரடியாக வழங்கினர். இது வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒரு வட்டம் ஒரு முறை வந்து இது கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு பொது விழா. இதில் எல்லா மக்களும் கலந்துக்கிடுவாங்க. இதுக்கு நிறைய வந்து அவங்கவுங்க வந்து நல்லது சில நேர்த்திக்கடன்கள் வந்து கடாய்கள் விட்டுருப்பாங்க. அந்த முறையில் ஒவ்வொரு முறையும் நடக்கக்கூடிய காலங்களில் 50 கடா 100 கடான்னு வரும். இந்த முறை வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கடாய்கள் வந்திருக்கு. ஒரு 50 கோழிகள் வேணும் சேவல்கள் வந்து இந்த திருவிழா வந்து ஏகோபித்து மக்கள் அனைவரும் மிக உற்சாகமாக சமத்துவமாக நடத்தக்கூடிய ஒரு விழா. இது தவிர கிராம மக்களுக்கும் சுற்று வட்டார பகுதி மக்களுக்கும் கமகமக்கும் பிரியாணி ஆவி வரக்க அன்னதானமாக வழங்கப்படும். இந்த நிகழ்ச்சியில் அம்மாபட்டி கிராமத்தைச் சேர்ந்த 20 சமுதாய மக்கள் ஒன்று கூடி பிரியாணி திருவிழாவை சாதி மத பேதமின்றி ஒற்றுமையாக நடத்துகின்றனர். கிராம மக்கள் எல்லாருமே அவருடைய கஷ்டங்களை எல்லாம் மறந்து இந்த கோயிலுக்கு வந்து தங்களுடைய வேண்டுதல்களை வேண்டிக் கொள்வார்கள். அப்போது அவர்களுக்கு தேவையான நினைத்தது நடக்கும். இதில் வந்து எல்லாருடைய கிராம மக்களுடைய பங்களிப்பு சுற்று வட்டாரத்துடைய பங்களிப்பு மிக மிக உன்னதமானது. அவர்கள் வேண்டுதல்களை நடத்தி இந்த இவ்விழாவிற்கு கலந்து கொண்டு சிறப்பாக நடத்தி கொடுப்பார்கள். சடச்சியம்மன் கோவில் அருகே உள்ள பன்னிக்குண்டு, பொக்கம்பட்டி, தங்களாச்சேரி, சாத்தங்குடி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து பிரியாணியை பிரசாதமாக பெற்றுச் சென்றனர். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் லக்னோ அணி 75 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இப்போட்டியில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய லக்னோ அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 176 ரன்கள் எடுத்தது. துவக்க வீரர் டிகாக் அதிகபட்சமாக 50 ரன்கள் சேர்த்தார். முகதல் விக்கெட்டுக்கு களமிறங்கிய தீபக் ஷீலா 41 ரன்கள் விளாசினார். வெற்றிக்கு 177 ரன்கள் தேவை என்ற இலக்குடன் களமிறங்கிய கொல்கத்தா அணி 14.3 ஓவர்களில் 101 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியடைந்தது. அந்த அணியின் அதிகபட்சமாக ரசீல் 45 ரன்களை எடுத்தார். ஐபிஎல் தொடரில் நேற்று நடந்த மற்றொரு லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வீழ்த்தியது. டாஸ் வென்ற பஞ்சாப் பேட்டிங்கை தேர்வு செய்தது. 20 ஓவர் முடிவில் அந்த அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 189 ரன்கள் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் ராயல்ஸ் 19.4 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 190 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. தமிழகம் முழுவதும் ஷவர்மா விற்பனை செய்யும் கடைகளில் ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் மெகா தடுப்பூசி முகாம் நடைபெறும் நிலையில் சேலம் அஸ்தம்பட்டியில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் நடைபெறும் முகாமை மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஷவர்மா என்பது மேற்கத்திய நாடுகளின் உணவு எனவும் அங்குள்ள தட்பவெப்ப சூழலுக்கு ஏற்ப அவைகள் தயாரிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். ஆனால் தமிழகத்தில் ஷவர்மா கடைகளில் அதனை பதப்படுத்த தேவையான நடவடிக்கை எடுக்காமல் வியாபார நோக்கில் செயல்படுத்துவதாகவும் கூறினார். இதுபோன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் ஷவர்மா விற்பனை செய்யும் கடைகளை மூட உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், பொதுமக்கள் இதுபோன்ற உணவுகளை தவிர்த்துவிட்டு நமக்கான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தினார். மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் இப்ப தமிழ்நாடு முழுக்க நாங்க இது சம்பந்தமா ஆய்வு பண்ண சொல்லியிருக்கிறோம். எல்லா ஷவர்மா நிலையங்களுக்கும் போய் ஆய்வு பண்ணி அவங்களுக்கான இந்த ஃபெசிலிட்டி இருக்கா, குளிர்சாதன வசதி இருக்கா, இதை மீதியானதுக்கு அப்புறம் அதை எடுத்து ஃப்ரீஸில் அவங்க வைக்க முடியுதா, இல்லை திருப்பி நேற்று இது பழசை எடுத்து மறுநாள் காலில் போய் வச்சு சுரண்டி கொடுக்குறாங்களா, இது எல்லாத்தையும் பார்க்க சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில் பார்த்து இது வரைக்கும் ஒரு 1000 கடைகளுக்கு மேலே இப்போ நம்ம அறிவுறுத்தல் அபராதம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து இருக்கு. இதை தமிழ்நாடு முழுக்க தொடர போகிறோம். கேரளாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தக்காளி வைரஸ் புதிய வைரஸ் அல்ல எனவும் சிக்கன்குனியா போன்றதுதான் எனவும் தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நல்ல தண்ணீரில் வளரும் கொசுக்களால் உருவாகும் இந்த வைரஸை தடுக்க தமிழகத்தில் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.